ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பப்பி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, என்ன ப்ரீடாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி 7 மந்த், 6 மந்த்து, இல்லை 3 மந்த் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி க்ரோத் இருக்கணும். உங்களுக்கு வந்து க்ரோத் கம்மியாக இருந்தது, இல்லை வெயிட் கம்மியாக இருக்குது, அப்புறம் வந்து சரியாக சாப்பிட மாட்டேங்குது, ஒரு நாள் சாப்பிடுது அடுத்த நாள் சாப்பிடாது, அப்புறம் லூஸ் மோஷன் போகும், இது மாதிரி வந்து உங்களுக்கு எப்போயோ ஒரு டைம்னா பரவாயில்ல, அடிக்கடி இது மாதிரி பிரச்சனை ஆகுது அப்படின்னா உங்கள் பப்பி வந்து அனிமிக்காக இருக்குன்னு அர்த்தம். அனிமிக்கானா உங்களுக்கு வந்து ரத்த சோகம் மாதிரி இருக்கும், அதுக்கு வந்து பிளட் செல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், பிளட்டுமே வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பப்பிக்கு தகுந்த மாதிரி கவுண்ட் இருக்காது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது எதனால் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். மொதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கும், இதோட மதர் வந்து வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பப்பி வந்து அந்தளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்காது, அதுவும் வீக்காக தான் இருக்கும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபுட்டு வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து அதுக்கு செட் ஆகாது, அதுக்கு வந்து சரி வராது, அதுக்கான சத்தான உணவு வந்து நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க, அதனாலேயும் வந்து உங்களுக்கு அதுக்கு பிளட்டு வந்து கரெக்டாக ஊறாது. உங்கள் பப்பிக்கு பிளட்டு கம்மியாக இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பப்பிக்கு வந்து நம்மளுக்கு மாதிரியே தான், இப்போ நம்மளுக்கு எப்படி பிளட்டு கம்மியாக இருக்குன்னா கண் நாக்கில் செக் பண்ணுற மாதிரி, பப்பிக்கு வந்து நம்ம பற்களுக்கு மேலே இருக்கிற ஈர்களும் கண்களும் பார்த்து தெரிஞ்சிடும். ஈர்கள் வந்து உங்களுக்கு நல்லா பிங்க் கலரில் இருக்கணும், ஃபுல்லாக நல்லா டார்க்காக. இப்போ எங்கள் டாக் பார்த்தீங்கன்னா லைட் பிங்காக தான் இருக்குது, இது வந்து லைட்டாக வந்து ரத்த சோகை இருக்கும் இதுக்கும். அப்புறம் வந்து கண்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து கம்மியாக இருக்கும், கீழே இறக்கி பார்த்திங்கன்னா தெரியும் கண்ணு கீழே, அது வந்து நல்லா ரெட்டாக இருந்ததுன்னா உங்கள் பப்பி ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் எனர்ஜியில் கம்மியாயிரும், அடிக்கடி பசி ஆகாததுக்கு. இதை வந்து நம்ம நேச்சுரலாகவே ரெடி பண்ணிடலாம், நம்ம கொடுக்குற ஃபுட்டு மூலமாக தாராளமாக மாற்றிடலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு 1 மந்த் வந்து டைம் எடுக்கும். நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலான்னா, ஃபஸ்ட்டு பீட்ரூட் கொடுக்கலாம். பீட்ரூட் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பப்பி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. நீங்கள் வந்து பீட்ரூட் தனியாக அங்கே டாக் சாப்பிடாது, வெஜிடபிள் சாப்பிடாதுன்னா நீங்கள் சிக்கன் செஞ்சு சிக்கன் சூப் மாதிரி செஞ்சு அதில் வந்து வேக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடும். சாப்பிடாத பப்பியும் உங்களுக்கு சிக்கனில் வேக வச்சுன்னா சாப்பிடும். அப்புறம் வந்து உங்களுக்கு சுவரட்டின்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு பீஃபில் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு சீப்பாக இருக்கும், அது இல்லாமல் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் குவான்டிட்டி. நீங்கள் பீஃபில் வாங்கி கொடுத்தீங்கனாலும் பிளட்டு நல்லா வரும். நீங்கள் வீக்லி 1 டைம் கொடுத்தீங்கன்னா போதாது, அது நல்லா சூப் மாதிரி வேக வச்சு கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தகுந்த மாதிரி சிரப்போடு இருக்குது, பிளட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, அந்த சிரப்போட வீடியோவும் உங்களுக்கு காமிக்கிறேன், அதோடய ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இது வந்து நம்ம பப்பி கொடுக்கலாம், காலையில் 5 மில்லி, சாயங்காலம் 5 மில்லி, இது மாதிரி வந்து உங்களுக்கு 2 நேரம் ஊற்றிட்டு வந்தீங்கனாலும் உங்கள் பிளட் கவுண்ட் வந்து அதிகமாகும். இந்த டானிக் தான் அயன் ஃபோலிக் ஆசிட் சிரப்பு. அடுத்தது வந்து லிவர் டானிக், இது வந்து நம்ம நார்மலாக உடம்பு சரியினாலுமே நல்லா டாக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டாகோட க்ரோத்துக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஹேர் பிரச்சனையெல்லாம் இருக்குது, ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னாலும் அதெல்லாம் உங்களுக்கு ஆகாது. நல்லா ரொம்ப லீனாக இருக்குது டாகு, உடம்பே வரமாட்டேங்குதுனாலும் உங்களுக்கு நல்லா உடம்பு பிடிக்கும், நல்லா பசி ஆகும் உங்களுக்கு. லிவர் டானிக் வந்து எல்லா பப்பிக்கு டாகுக்கு எல்லாத்துக்குமே தாராளமாக டெய்லி கொடுக்கணும். லிவர் டானிக்கில் உங்களுக்கு நிறையா ப்ராண்ட் இருக்குது, ஹிமாலயா இருக்குது, இப்போ நான் காமிச்ச ப்ராண்ட் இருக்குது, உங்களுக்கு எது வேணால் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு உங்கள் பப்பிக்கு எது சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம் அந்த ப்ராண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் பப்பிக்கு விட்டமின் சப்ளிமெண்ட் கொடுத்துருக்குறேன், அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராண்டு தான் உங்களுக்கு வந்து மேலே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு டெய்லி வந்து காலையில் 5 மில்லி, சாயங்காலம் 5 மில்லி, பப்பிலேருந்து அடல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். வந்து இதில் வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, சோயா ஆயில், ஃபிஷ் ஆயிலெலாம் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கு, அதனால் உங்களுக்கு வந்து பப்பியாக இருந்தாலும் அடல்ட்டாக இருந்தாலும் ஸ்கின் கோட் வந்து உங்களுக்கு நல்லா வரும். விட்டமின்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு பப்பி வந்து க்ரோத்தும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். பப்பியோ டாகோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப டல்லாக இருந்ததுன்னா, எனர்ஜி கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபுட்டும் சிரப்பும் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.